மாமா மாமா கீர்த்தி எப்படிமா இருக்க உடம்பெல்லாம் இப்போ தேவையில்ல அடியெல்லாம் பட்ட காயெல்லாம் ஆறிடுச்சாமா ம் நல்லா ஆயிடுச்சு ஆண்டி என்னம்மா ஆண்டின்னு கூப்பிடுற வேற எப்படி கூப்பிடணும் உனக்கு நான் யாருமா ஆமா நீங்க யார் எனக்கு நான் தான் ஹாஸ்பிட்டல சொன்னேமா உன் வீட்டுக்காரோடைய அம்மா நானே நான் உனக்கு மாமியாருமா என்ன கூட மறந்துட்டேன் என் வீட்டுக்காரையே ஞாபகம் இல்லை உங்களை எப்படி ஞாபகம் இருக்கும் நீங்களாம் எனக்கு யாருன்னா தெரியல என்னம்மா இப்படி பேசுற உங்கள் மாமியாரு உங்கள் வீட்டுக்காரு எல்லாரையும் அவன் மறந்துட்டேன் நானாச்சும் ஞாபகம் இருக்கேனா உங்களை சுத்தமாக ஞாபகம் இல்லை முதல்ல நீங்கள் யார் சொல்லுங்க நல்ல வயசான காலத்தில் கேள்வி மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு போய் பாஸ் கட்டு தேவையா என்னம்மா சொல்ற கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத பேசுறியே நான் உங்க வீட்டுக்காரோட பாட்டிமா அவருக்கு தானே நீங்கள் பாட்டி எனக்கு ஒண்ணு பாட்டி இல்லைல்ல அவர் கூப்பிடுவார் உங்களை பாட்டினு நான் எல்லாம் கூப்பிட முடியாது என்னடா அதி உன் பொண்ணா இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கா பாத்துட்டு அமைதியாக நிற்கிறேன் சொல்லுடா அவளுக்கு ஐயோ பாட்டி அவ என்னையே அப்படிதான் பேசுறா உங்கள பேசுனா ஒண்ணும் தப்பு இல்ல வாங்கி கட்டிக்கோங்க அவகிட்ட அவள நார்மலா இருக்கப்ப எப்படி எல்லாம் பேசுறீங்க இப்போ அவ பேசுறாள் கம்முன்னு கேளுங்க ஓஹோ அப்ப இதுக்கு முன்னாடி என்ன ஓரா பேசிருக்கீங்களா நீங்க சாச்சா உன் புருஷன் போய் சொல்றாமா நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும் நீ எப்ப பார்த்தாலும் பாட்டி பாட்டி என் பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டே இருப்பா பாத்துக்கோயே இங்க அப்பப்ப உங்க மாமியாரோ மருமகளோ சண்டை போட்டுப்பீங்க நீ அப்ப கூட குடு குடு குடுகுடுன்னு ஓடி வந்து என் மடி மேல படுத்துக்கிட்டுதான் நீ அழுவ பாட்டி என் வத்த இப்படி பேசுறாங்க என் வீட்டுக்காரர் இப்படி பேசுறாருன்னு என் தான் வந்து குறையா சொல்லுவேன் அப்படி பாத்துக்க நான் உன்ன என்ன சொல்றாங்க பாருங்க கம்பி கட்டுற கதையா சொல்லிட்டு இருக்காங்க பாட்டி நீங்க சொல்றதை கேட்டா எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே ஐயோ நம்ம சொல்றதெல்லாம் உதாரணம் கண்டுபிடிச்சிட்டாலா என்ன சேச்ச அவள் தான் எல்லாத்தையும் மறந்துட்டாலே பின்ன இது மட்டும் எப்படி ஞாபகம் வச்சிருப்பா அவளுக்கு ஞாபகம் வர வரைக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவள் ஓட்டி வைப்போம்ல ஆமாமா உங்க பாட்டி சொல்றதெல்லாம் நிஜம் உங்க பாட்டி உன்னை அவ்வளோ அன்பா பார்த்துப்பாங்க ம் சரி சரி நான் நம்பிட்டேன் அப்புறமா டாக்டர் சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கல மருந்து மாத்திரை கரெக்டாக வேலை வேலைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கலம்மா ம் சாப்பிட சாப்பிட்றேன் நான் சாப்பிட மறந்தாலும் உங்கள் புள்ள மறக்காமல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாரு இருக்காதா பின்ன என் பேரனுக்கு நீனா உசுராச்சே அதுவும் நீ ஒரு உசுராவா இருக்க ரெண்டு உசுரா இருக்க உன்னை கண்ணும் கருத்தமா ரொம்ப அழகா பார்த்துப்பான் என் பேர ஆமா ஆமா அதுக்குதான் எடுத்துட்டு போய் விட்டாராமே கார் உள்ள வண்டிய எவ்வளவோ பாசம் வருது என் மேல இப்படி எல்லாம் பேசுற அன்னைக்கு உணர்ச்சுவாசப்பட்டு ஏதோ நடந்துருச்சு அதையே சும்மா சொல்லி சொல்லி குத்தி காட்டி என் மனசை பொல்லாத கேத்து என்ன நீங்க அன்னைக்கு உணர்ச்சி வசப்படாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை பார்த்தே நான் யாருன்னு கேட்க வேண்டிய நிலைமை வந்திருக்காதுல்ல என் சும்மா சும்மா கொட்டிட்டு இருக்க அவன் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான் உண்மைதான் உங்க பிள்ள ஒரு செகண்ட் மிஸ் ஆயிருந்தா அவர்தான் என்ன கொண்டு இருப்பாரு அப்பவே தெரியலையா யார் யார கொள்றாங்கன்னு சரி சரி விடுங்க நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி எதுக்கு திரும்ப திரும்ப பிரச்சனை பண்ணிக்கிறது என்ன அதே கிளம்பலாமா என்னம்மா கித்தி இப்பதான் வந்து கிளம்பலாமான்னு கேட்கறேன் இதுதான் எங்கள் அம்மா வீட்டுன்னு சொன்னாங்க டாக்டரு எனக்கு பழைய நினைவெல்லாம் திரும்ப வர வரைக்கும் நான் அங்கே தான் இருப்பேன் சும்மா இவர் தான் கெஞ்சி கூத்தாடி ஒரு வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு சொன்னதால தான் நான் வந்தேன் வந்தாச்சு பார்த்தாச்சு நான் கிளம்புறேன் இத்தி அது இல்லம்மா உ வீடு அது உன் தான் ஆனால் அது நீ பிறந்த வீடு இது நீ புகுந்த வீடு நீ இங்கே இருக்கணும் அந்த வீடு தான் எங்கள் வீடுன்னு சொல்லி சொல்லி ரெண்டு நாள் ஆச்சு என் தலையில் மெயினில் செட் பண்ணி உட்கார வைக்க திரும்பவும் இந்த வீடை என் வீடு என் வீடு சொல்லி என்னை ஆள் ஆளுக்கு குழப்பாதீங்க எனக்கு கரெக்டாக எல்லா ஞாபகத்துக்கு வந்தவுடனே நானே திரும்பவும் வரேன் அது வரைக்கும் என்னை கம்முன்னு விட்டுருவேன் என்ன இவன் இதுக்கு முன்னாடி எதை சொன்னாலும் அமைதியாக இருப்பா இன்னிப்பெல்லாம் வெடுக்க வெடுக்க திரும்ப திரும்ப பதில் பேசிட்டு இருக்காளே இவளுக்கு மண்டை குழம்பு தான் போயிருக்கு இதுக்கு மேலே இவகிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் சரிம்மா நீ உனக்கு எப்போ இங்கே வரணும்னு தோணுதோ அப்போவே வா அது வரைக்கும் நீ அங்கேயே இருமா எங்களுக்கு உன்னை எப்போ பார்க்கணுன்னு தோணுதோ அப்போ நாங்களே வந்து உன்னை எங்களை பார்த்துக்குறோம் ம் சரி சரி அப்போ நான் கிளம்புறேன் வாங்க போகலாம் ம் என்னங்க